ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி நாம் எந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு இன்றைய முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். இன்று மே 20, தமிழகத்தில் மே 31 முதல் 10,000 ஆசிரியர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார்கள். இதை பற்றி பார்க்கலாம். இடைநிலை ஆசிரியர்கள் கலந்தாய்வு தொடர்பாக வரும் 25ஆம் தேதி அமைச்சர் பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு முதுநிலை செமஸ்டர் தேர்வு தேதி ஒத்திவைப்பு, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் விடைத்தாள்கள் திருத்தும் பணி மற்றும் கட்டட பராமரிப்பு பணிகளால் பள்ளிகள் திறப்பு இன்னும் தாமதம் ஆகும், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். எமிஸ் ஆப் யூடியூப் நம்பாதீங்க, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதுகலை பட்டதாரியுடைய அப்டேட், ஸோ சிறந்த அப்டேட் அடுத்து என்னவா இருக்கும், ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுல ஏன் இவ்வளவு தாமதம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிஆர்பி பாலிடெக்னிக்கோடைய அந்த லிங்க் இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க, சிவி அப்லோட் லிங்க். என்ன பிரச்சனை அப்படின்றது எல்லாமே நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸே எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். தமிழகத்தில் மே 31 முதல் 10,000 ஆசிரியர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற போகிறதா ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் உண்மை என்னன்னு தெரியல. ஓரளவுக்கு எவ்வளோ ஆசிரியர்கள், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயது எட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வேக்கன்சிஸ் எல்லாமே நாம் எதிர்பார்க்கலாம். ஓய்வு பெறும் வயது 58 இருந்து 60 வரைக்கும் உயர்த்தினால 2 ஆண்டுகள் வந்து பிறகு 10,000 அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகிறாங்க. சுமார் 20,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மே 31 பணி நிறைவு ஆகுது. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 60 வயது பூர்த்தி இடம் செய்வதால் வந்து பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் அதிகரிக்க நமக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இடைநிலை ஆசிரியர் கலந்தாய்வு தொடர்பாக வருகிற 25ஆம் தேதி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பத்திரிகை சந்திப்பு நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஸோ அன்றைய தினம் ஆசிரியர்கள் பணி மாறுதல் மற்றும் கலந்தாய்வு தேதி அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல்களும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு முதுநிலை செமஸ்டர் தேதிகளில் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி முதுநிலை இன்ஜினியரிங் மாணவர்கள் மே மாத செமஸ்டர் இம்மாதம் 30ஆம் தேதி துவங்கும் என்ற நிலையில் ஜூன் 11ஆம் தேதி துவங்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி ஷெட்யூலை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. ஏன்னா தற்சமயம் வந்து ப்ராசஸ் சரியில்லை, கொஞ்சம் டிலே பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஜூன் 11ஆம் தேதிக்கு பிறகு வந்து நடக்கும்ன்றது அறிவிச்சிருக்காங்க. விரைவில் அதற்குண்டான ஷெட்யூல் எல்லாமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அடுத்து தமிழகத்தில் பள்ளிகளில் தேர்வுகள் எல்லாமே முடிவடைகிற நிலையில் இருக்கு. விடைத்தாள்கள் திருத்தும் பணி, கட்டட பணி, பராமரிப்பு பணிகள் என அதிகப்படியான பணிகள் இருப்பதால் பள்ளிகள் திறப்பு இன்னும் தாமதம் ஆகும். ஜூன் இறுதியில் திட்டமிட்டிருந்தாங்க ஜூன் 27 திறக்கலான்ட்டு, அந்த அடுத்த கல்வியாண்டையும் அப்பயே துவக்கலான்ட்டு. ஆனால் பட் அது கூட சாத்தியம் இல்லைன்னு கூட நினச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி திறந்தால் ஜூன் 30 10 மற்றும் 11, 12 வகுப்புகளுக்கு வச்சுக்கலாம். ஸோ 1 to 9 வந்து ஜூலையுடைய 2வது வாரத்தில் வச்சுக்கலான்ற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. விரைவில் இதற்குண்டான அப்டேட் எல்லாமே நாம் எதிர்பார்க்கலாம். அடுத்து எமிஸ் ஆப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எமிஸ் ஆப் ஸ்டூடெண்ட் டிசி ஜென்ரேஷன் மற்றும் ஸ்டடி ப்ரொமோஷன் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மாநில எமிஸ் மையத்திலிருந்து முறையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ முறையான வழிகாட்டுதல்கள் வழங்கும் வரை யூடியூப்பில் வழிகாட்டுதல் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை பின்பற்ற வேண்டாம். ஸோ எமிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப்பில் இப்படி போயிட்டு உள்ள போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க, இப்படி ப்ராசஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் எமிஸ் ஆப்பில் அந்த ப்ரொசீஜர் பண்ண வேணாம், அப்டேட் பண்ணிவிட்டு நான் அடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இது வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எமிஸ் டீம் வந்து அஃபிஷியலான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் தாமதம் ஏன்? ஸோ தமிழகத்தில் பள்ளி தேர்வுகள் எல்லாமே போயிட்டு கொண்டு இருக்குது. தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா போதிய அளவு வல்லுநர்கள் குழு இல்லாமல் இருக்கிறதுனால அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை சரிவர கையாள்வதில்
முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு ரிசல்ட்டுகள் தள்ளி போகிறது. ஸோ இன்னொரு ஒரு வாரங்களில் அதற்குண்டான அப்டேட் ஏதாச்சும் விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். ஸோ அடுத்து பாலிடெக்னிக்கோடைய சிவி அப்லோடு, அந்த இந்த சம் பர்சனுக்கு எல்லாமே அப்லோடு லிங்க் ஓப்பன் பண்ணுறேன் நேற்றே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்று வரை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு லிங்க் யாருக்குமே ஓப்பன் ஆகலை. ஸோ என்னன்னு பார்க்குறப்ப டிஆர்பியோடைய ஹெல்ப்லைனுக்கு கேட்டதப்ப ஸோ அவங்களுக்கே தகவல் வரல, நாங்கள் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் இன்று ஈவினிங் இல்லை நாளைக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாரெல்லாம் டிஆர்பிக்கு கோரிக்கை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலான லிங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த லிங்கில் போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரை ஓப்பன் ஆகலை, விரைவில் வந்து டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் கொடுத்த பதில் தான் நம்ம சொல்லிட்டுருக்கோம், விரைவில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி.